அனல், ஓவிய கலைவழி இறைப்பணி, அருள்பணி சகாய ஃபெலிக்ஸ். ஓவு என்னும் சொல்லுக்கு அழகு பொருந்துமாறு செய்தல் அல்லது ஒன்றைப் போல எழுதுதல் என்னும் பொருள். காண்போர் அனைவரையும் தன் சிறப்பால் கவர்ந்தெழுத்து அவர்தம் உள்ளங்களை தன்மயப்படுத்தும் சிறந்த கலை ஓவியக்கலை. எல்லைகளை கடந்து உலகெங்கும் பறந்து வாழும் மக்களின் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் கலை ஓவியக்கலை. வரையப்படும் ஓவியம் பேசும் செய்திகள் பல, ஆனால் அவை உணர்த்தும் கருத்துக்களோ மிக பல. தமிழர் வளர்த்த நுண்கலைகளின் வரிசையில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது. நமது முன்னோர்கள் தம் உள்ள கருத்துக்களை பிறருக்கு வெளிப்படுத்த பாறைகளிலும் குகைகளிலும் வரைந்தனர். தங்களது எண்ணங்களை சித்திரமாக வரைந்து வெளிப்படுத்தினர். இதனை தமிழர் தொல்பொருள் ஆய்வுகளும் இலக்கிய சான்றுகளாலும் நாம் அறிந்து கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் 25-க்கும் மேற்பட்ட இடங்களில் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓவியமே சித்திர எழுத்துக்களாகவும் நாளடைவில் மொழி குறியீடுகளாகவும் வளர்ந்துள்ளன. இத்தகைய சிறப்பு மிகுந்த ஓவியக்கலை வழியாக நற்செய்தி பணியினை ஆற்றி வருபவர் அருள்பணி சகாய ஃபெலிக்ஸ். தமிழகத்தின் தேவசகாயம் பிள்ளை மலை என்னும் இடத்தில் பிறந்தவர். ஓவியக்கலையில் மிகவும் ஆர்வம் கொண்ட இவர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சித்திரகலா பரிஷத் கலைக்கல்லூரியில் முதுகலையையும், சென்னை ஓவியக் கல்லூரியில் ஓவியத்தின் வழியாக சிகிச்சை முறை பயிற்சியையும் பயின்றுள்ளார். என் வண்ணங்களில் அவரது எண்ணம் ஒளிர என்ற விருது வாக்குடன் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட அருள்பணி ஃபெலிக்ஸ் அவர்கள் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் வழியாக நலமான சமுதாயத்தை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையுடன் முன்னோக்கி செல்கிறார். 1000-க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்து அவற்றை உலகின் பல பகுதிகளில் காட்சிப்படுத்தியவர். ஆன்மீக நறுமணத்தையும் குணப்படுத்தும் ஒளியையும் பரப்பும் இவரது ஓவியங்கள் தத்துவ மற்றும் இறையியல் கதிர்களால் சூழப்பட்டவை. இளம் தலைமுறையினரின் வளர்ச்சிக்காக நியூரோ அழகியல் ஆன்மீகத்தை உருவாக்கிய இவர் மாதா தொலைக்காட்சியில் ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இந்தியா முழுவதும் கலை பட்டறைகள் மற்றும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்திய அருள்பணி ஃபெலிக்ஸ் அவர்கள் புதிய நற்செய்தி அறிவிப்பு என்ற தேசிய விருதினையும் பெற்றுள்ளார். ஓவியக்கலையின் மீதான அவரது ஆர்வம் மற்றும் ஈர்ப்பினால் மக்களால் ஓவிய அருள் பணியாளர் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அருள் தந்தை சகாய ஃபெலிக்ஸ் அவர்கள் ஓவியக்கலை வழியாக அவர் ஆற்றும் இறைப்பணி பற்றிய கருத்துக்களை இன்றைய நேர்காணலில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். தந்தை அவர்களை எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீர், அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவீர், அருள் திரு ஆவியை பெற்றிடுவீர். நானிலம் சென்று பலன் தருவீர், நானிலம் சென்று பலன் தருவீர். நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்திட நீங்கள் என் சாட்சிகள். வாழ்வினில் காட்டுங்கள் நீங்கள் என் சாட்சிகள். உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா. வணக்கம் அருள் தந்தை சகாய ஃபெலிக்ஸ் அவர்களே, ஓவியக்கலை வழியாக இறைப்பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவானது என்பது பற்றி எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய குழந்தை பருவம் முதலே நான் ஓவிய திறமையில் அதிக ஆர்வம் கொண்டவனாக இருந்தேன். சிறு வயதில் இருக்கின்ற பொழுதே ஓவியங்களை வரைந்து அதன் மீது ஆர்வம் கொண்டு வந்ததால் வளர்ந்த பிறகும் அதை எவ்வாறு என்னுடைய வாழ்விற்கும் இந்த மக்களின் வாழ்விற்கும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தேடுதலோடு நான் பயணித்தேன். என்னுடைய குருத்துவ பயிற்சியில் இதற்கான விடை அருமையாக எனக்கு தரப்பட்டது. என்னுடைய குருத்துவ பயிற்சியில் அங்கிருக்கின்ற கல்லூரி நூலகங்களை நான் சந்தித்த பொழுது, அங்கு கற்றுக்கொண்ட பொழுது அந்த ஓவியத் துறையில் மேன்மேலும் வளர்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் எனக்கு கிடைத்தது. இன்னும் குருத்துவ பயிற்சியில் ஒவ்வொரு கலை நிகழ்வுகள் மற்றும் குழந்தைகளுக்கான பயிற்சிகள்
வார இறுதி நாட்கள் பயிற்சிகள் இவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான விதத்தில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்கின்ற பாதையை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. இப்படித்தான் ஓவிய பயிற்சியையும் ஓவிய செயல்பாடுகளையும் என் வாழ்விலும் என் பணி வாழ்விலும் நான் இணைத்துக் கொண்டேன். நன்றி தந்தையவர்களே. உங்களது இந்த சிறப்பான ஓவிய பணிக்காக புதிய நற்செய்தி அறிவிப்பு என்ற தேசிய விருதினை பெற்ற நீங்கள் இக்காலத்திற்கு இப்பணி எந்த அளவிற்கு உதவியாக இருக்கின்றது என்று கூற முடியுமா? இந்த காலத்திற்கு இந்த ஓவியம் மிக முக்கியமான ஒன்று. எனவேதான் என்னுடைய குருத்துவ விருது வாக்காக எடுத்துக்கொண்டு இதை நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். புதிய நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் நுகர்வு கலாச்சாரம் அல்லது வேகமான கலாச்சாரம், அது மட்டுமல்லாமல் தொலை தொடர்பு சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தி தங்களுடைய சிந்தனைகளை தொலைபேசியிலும் இன்னும் முகநூலிலும் நாம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது நமது இளையவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுக்கு இந்த ஓவியம் வழியாக இறை செய்தியை அவருடைய இதயத்தில் பதிக்கின்ற ஒரு நல்ல பணியை நான் தொடங்கியிருக்கின்றேன். இது கடவுள் எனக்கு வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் வெளிப்பாடு. அது எனக்கு பல நேரங்களில் கடவுள் தன்னுடைய வெளிப்படுத்துதல் வழியாக எனக்கு அதை அவர் கொடுத்தார். எனவேதான் அதை நான் நல்முறையில் செய்ய முடிகிறது. ஒருமுறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு சமம். ஆனால் ஒருமுறை படம் வரைவது மூன்று முறை ஜபிப்பதற்கு சமம். அந்த அளவிற்கு ஓவியம் வரைகின்ற பொழுது அல்லது ஓவியத்தை உற்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனமும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஆன்மாவும் கடவுளை நினைக்கின்ற ஒரு மாபெரும் சங்கமமாக அது அமைகின்றது. எனவேதான் புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் சொல்லுகின்ற பொழுது ஓவியங்கள் மனிதர்களுடைய இதயங்களை கடவுளை நோக்கி எழுப்புகின்ற ஒரு சாதனமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய தற்பொழுதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஓவியர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அழகியலின் பாதுகாவலர்கள் என்று சொல்லுகின்றார். இதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த ஓவிய கலை வழியாக மனித இனமும் இன்னும் மனிதருடைய சிந்தனையும் சீர்படுத்தப்படும் என்பதைத்தான் இந்த இவர்களுடைய வார்த்தையின் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இதை குறித்து பல்வேறு ஆய்வுகளை செய்த பிறகு அந்த ஆய்வின் மூலமாக தெரிந்து கொண்டதும் என் வாழ்வில் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அதன் வழியாகவும் நான் தெரிந்து கொண்டதைத்தான் இந்த ஓவியம் வழியாக நற்செய்தி அறிவிக்கின்ற பணியாக செய்திருக்கிறேன். இதை அறிந்து கொண்ட இந்திய ஆயர் பேரவை எனக்கு தேசிய விருதை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த விருதையும் நான் பெற்று அதன் பிறகு இன்னும் சிறப்பாக அந்த பணியை ஓவிய புத்தகங்கள் வழியாகவும் விசியோ திவினா என்கின்ற ஆன்மீக ஓவிய தியான முறையாகவும் இன்னும் மாதா தொலைக்காட்சியில் காலையில் அவர்களுக்கு ஓவிய ஆன்மீக பயிற்சியாகவும் நான் வழங்கி நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி தந்தையே. ஓவிய கலை வழியாக இறைப்பணி, இதனால் இறை மக்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னென்ன என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? மக்களுக்கு இதனால் என்ன நன்மை? இதை செய்வதால் படம் வரைகின்ற எனக்கு மட்டும்தான் நன்மையா, மக்களுக்கு இதில் நன்மை இருக்கிறதா என்று கேட்டால், மக்களுக்கு அதிகமாக நன்மை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எனக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை என்னால் இப்பொழுது எண்ணி பார்க்க முடிகிறது. வயது முதிர்ந்தவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் காலையில் நான் வரைகின்ற அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு எனக்கு அவர்கள் தகவல் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ஓவியத்தில் இருக்கின்ற மறைபொருள் என்ன என்பதை தேடுகிறார்கள். அதற்கான தேடுதலோடு இணைத்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் தாங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பே அந்த ஓவியத்தை பார்த்து அதை வரைந்து பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை குறித்த எண்ணம் எழுகிறது. இந்த ஓவியம் எப்படி விவிலியத்தை பற்றி சொல்லுகிறது, இந்த ஓவியம் எந்த விதத்தில் எல்லாம் அவர்களுடைய இதயத்திலே கடவுளை பற்றிய எண்ணத்தை விதைக்கிறது என்கின்ற தேடுதலை எல்லாம் இது தருகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஓவியம் சிகிச்சையாக பயன்படுகின்றது. மனதிலே இருக்கின்ற அழுத்தம், கவலைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், பலகீனங்கள், இன்னும் மனதிற்குள் இருக்கின்ற வெளியே சொல்ல முடியாத கவலைகள் இவற்றையெல்லாம் குணப்படுத்துவதற்கு ஓவிய சிகிச்சை முறை பயன்படுகின்றது. இந்த ஓவிய சிகிச்சை முறையிலே அவர்கள் ஓவியத்தை வரைவதன் வழியாக அதற்குரிய அந்த பயிற்சியை செய்வதன் வழியாக அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே அவர்களை உறுத்தி கொண்டிருக்கின்ற வலிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விடுதலை பெறுகின்றார்கள். அதன் பிறகு ஓவிய ஆன்மீகம் என்பது ஓவிய தியானம் மற்றும் ஓவிய ஜபம் இவற்றின் வழியாக அவர்கள் தங்களுடைய இதயத்தை கடவுளோடு இணைப்பதற்கு இது வாய்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஓவியத்தை பார்க்கின்ற பொழுது அல்லது ஓவியம் வரைகின்ற பொழுது பிள்ளைகளோ அல்லது பெரியவர்களோ தங்களை சுற்றி நடப்பதையெல்லாம் மறந்து தங்கள் இதயங்களை அல்லது தங்கள் எண்ணங்களை
ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மூன்றாவதாக மக்களுக்கு இது எப்படி பயன்படுகிறது என்றால், இந்த ஓவிய திறன் வளர்கின்றது. இந்த ஓவிய திறன் வளர்கின்ற பொழுது மூளை வளர்ச்சி அதிகப்படுகின்றது. இந்த ஓவிய திறனும் மனிதருடைய வலது பக்க மூளையும் தொடர்புடையது. படைப்பாற்றலுக்கான ஒரு உத்வேகத்தை இது கொடுக்கிறது. இன்றைய உலகத்திற்கு பிள்ளைகளுக்கும் வளர்கின்றவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் படைப்பாற்றல் தேவை. இந்த படைப்பாற்றல் வழியாகத்தான் சமூகத்திற்கு தேவையான நன்மைகளை அவர்கள் உருவாக்க முடியும், வழங்க முடியும், தங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு ஓவியம் ஒரு கருவியாக அல்லது ஒரு திறவுகோலாக செயல்படுகின்றது. நன்றி தந்தையே, மிக அருமையாக உங்களது ஓவிய கலை வழியாக இறைப்பணி பற்றிய கருத்துக்களை எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நன்றி தந்தையே. நன்றி. உலகின் ஒளியாய் திகழ்ந்திடுவீர், உன்னத நெறியை பரப்பிடுவீர். உலகின் ஒளியாய் திகழ்ந்திடுவீர், உன்னத நெறியை பரப்பிடுவீர். எளியோர்க்கும் எல்லாருக்கும், எளியோர்க்கும் எல்லாருக்கும், அகத்தில் என்னாலும் நின்றாடும் ஒளியாக நீங்கள் என் சாட்சிகள். வாழ்வினில் காட்டுங்கள் நீங்கள் என் சாட்சிகள். உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. கலைவழி இறைப்பணி என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.